tiri 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 pala da tiri 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 pala da bitu 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 ma tiri chota pala bitu ma பசங்களுக்கு பொறுத்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது பசங்க விரும்பி வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது. ஹலோ கைஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர் தான். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு குடியமுத்துண்டு பாலக்காடு ரோட்டில் ஸ்ரீ கிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சிக்னலில் எங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த கடை லொக்கேட் ஆயிருக்கு. இந்த கடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்பெஷலாக துபாய் பரோட்டா, கைமா கொத்து பரோட்டா, குடல் கொத்து பரோட்டா இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டான ஐட்டமும் வச்சுருக்காங்க. இப்போ இதை ஆர்டர் பண்ண ஐட்டம்லாம் இங்கே வந்துருச்சு. துபாய் பரோட்டா ஒன்று, எடப்பாடி பரோட்டா ஒன்று, அதுக்கப்புறம் வந்துட்டு குடல் கொத்து பரோட்டா ஒன்று, அப்புறம் கைமா பரோட்டா ஒன்று சொல்லியிருந்தோம். ஸோ வந்துட்டு நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடப்பாடி பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். வந்துட்டு நான் எடப்பாடி பரோட்டா வந்து ட்ரை பண்ணிட்டேன், நல்லா இருந்துச்சு. அதாவது வந்துட்டு நார்மலாக பரோட்டா சாப்பிட்றத விட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குருமா மாதிரி ஊற்றி அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் ஆட் பண்ணி முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி அப்படியே வந்துட்டு ஒரு இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு எக் ஸ்டைலில், அதாவது எக் ஆம்லேட் ஸ்டைலில் தான் இருந்தது. இந்த எடப்பாடி பரோட்டாவில் அநேகமாக நிறைய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம கைமா பரோட்டா சாப்பிட்டு பார்ப்போம். கைமா பரோட்டா எப்படி இருக்குன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்குங்க, அது வந்துட்டு கொஞ்சம் ஸ்லெட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கொத்து பரோட்டாவோட ஆட் பண்ணி அப்படியே வந்துட்டு கோஸ் நிறையா போட்டிருக்காங்க. அப்புறம் மல்லித்தலை போட்டிருக்காங்க, மல்லித்தலை டெக்கரேஷன் போனால் நல்லா இருக்குது. நார்மலாக கொத்து பரோட்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். கைமா பரோட்டா தலை கொத்து இல்லை தலை, இது கைமா, இது கொத்து பரோட்டா. இது வந்துட்டு என்னென்னா கைமா கொத்து பரோட்டா. நார்மலாக கொத்து பரோட்டா வந்துட்டு கோஸ் எல்லாம் நிறைய போட மாட்டாங்க, இதில் கோஸ் நிறையா போட்டிருக்காங்க. அது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்துட்டு லைட்டாக இருக்குது. சிக்கன் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு பொடியாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், கைமானா அதானே. ஆனால் ஃப்ளேவர் தெரியுது, சிக்கனோட ஃப்ளேவர் வந்துட்டு இந்த பரோட்டாவில் வந்துட்டு ஃபீல் ஆகுது. நார்மலாக குருமா ஊற்றினா கூட ஃபீல் ஆகும் தான், பட் ஆனால் வந்துட்டு இதில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கிறது நல்லா தெரியுது. சிக்கன் மசாலா போட்டாலும் ஃப்ளேவர் ஆட் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்த அடுத்த ஐட்டம் போயிருந்தாலும் வந்து சாப்பிட மாட்டார், சும்மா அதை பேசிகிட்டு இருப்பார். கண்டுக்காதீங்க. துபாய் பரோட்டா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுவோம். பரோட்டா இவர் துபாயினாரு, நான் இடம் பண்ணிக்கிறேன். அப்படிதான் மாற்றி மாற்றி பேசுவார். அவருக்கு வந்து மிடில் ஆப்பிள கேட்டால பிரச்சனை. ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காரு, ஆள் மனசில் யாரோ வந்து ஃபுட்பால் ஆகிற அவரை நம்ப வச்சுருக்கேன். அதான் பரோட்டாண்ணே இப்போ பார்த்தீங்கன்னா வைங்களேன், பரோட்டாவில் வந்து ரெண்டு சைடும் முட்டை இருக்குல்ல, முட்டையை வச்சு ரெண்டு சைடும் பேக் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து மசாலாலாம் முட்டையிலே தான் கலக்கி அடிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி போட்டு அடிச்சிருக்காங்க. ஆனால் டேஸ்ட் பக்காவாக இருக்குது. அவங்க குழம்பு ஊற்றி உனக்கு அங்கேயே இப்போ கல்லுனே உனக்கு ரோஸ்ட் பண்ணி தராங்க. குழம்பு பேக் ஆகி அந்த நம்ம கலைக்கு சாப்பிடுவோம்ல, கலைக்கு மேலே பரோட்டா வச்சு நம்ம இப்படி சாப்பிடுவோம், பிச்சை அதை டிப் அடித்து சாப்பிடுவோம். எவங்க ஒரு சேர்ந்துக்குவோம், அதுலேயே இது பண்ணி கொடுத்துட்றாங்க. இது பண்ணி அப்படியே அதையவே திருப்பி போட்டு கொடுத்துட்றாங்க. முட்டை மேலே உரைச்சி ஊற்றி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி அப்படியே திருப்பி போட்டு அதை வெங்காயம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு எக்கு, அதுக்கப்புறம் பரோட்டா, அதுக்கப்புறம் எங்கு, அதுக்கு மேலே என்னென்ன அவ்வளோ வேறு வேணுமோ அதை ஆட் பண்ணிடுவேன். இப்போ வந்து நான் குடல் கொத்து வந்து டேஸ்ட் பண்ணேன். குடல் கொத்து எப்படி இருக்குன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக ரெகுலராக ஒரு குழம்பு, அதாவது குடல் குழம்புல வந்துட்டு கொத்து செஞ்சு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. டேஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா தான் இருக்குது. அந்த குடலோட ஃப்ளேவரு, குடல்லாம் வந்துட்டு நல்லா வருது, குடல் கறியெல்லாம் நல்லா தெரியுது. இப்போ வாங்கி வந்துட்டு ரொம்ப நேரம் ஆனாலும் வந்து கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்கனால டேஸ்ட் வந்துட்டு ஓரளவு சுமாராக தான் இருக்குது. மேபி சூடாக ட்ரை பண்ணால் நல்லா இருக்குமா என்னவோ. நீங்கள் இந்த கடையில் வந்துட்டு சூடாக ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ரெஸ்பான்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்க கொடுக்கும்போது சூடாக தான் கொடுத்தாங்க, ஆவி பறக்க வீடியோ ஒன்று இருக்குது. அதுதான் சொல்லணுங்கடா, இப்போ சூடு ஆறுன்னு சூடு ஆற்றிட்டோம் அப்படி சொல்ல போது சார். நம்மளை நம்பி ரெண்டு ஜீவன் இருக்காங்க, லைட்டாக மாட்டிட்டு வச்சுருக்கேன் போது. சரி, நான் இந்த கடை வந்துட்டு வச்சுருக்கீங்க, உங்கள் கடைக்கு ஏன் வரலான்னா கஸ்டமர்ஸ் வந்து ஏன் வரலாம் நீங்கள்? பெரிய சிம்பிள் ப்ரோ, ஒன்றும் இல்லை. எல்லா கடையிலையுமே வெஜிடேரியன் ஐட்டம் தான், வெறும் தோசை பரோட்டா சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம் தான் அப்படின்னா. நம்மகிட்ட கொடுக்குறதுலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஐட்டம், எல்லாம் நான்வெஜ் ஐட்டம்ஸாக நிறையா இருக்குது. ஓ, குடல் தோசை, கறி தோசை, ஈரல் தோசை, கொத்து பரோட்டா, சில்லி கொசு பரோட்டா, குடல் கொத்து பரோட்டா இந்த மாதிரி ஐட்டம்லாம் யாரும் கொடுக்குறது இந்த எடப்பாடி மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸில் கொடுக்குறோம். காரணம் என்னென்னா எல்லாம் வெஜிடேரியனாக எல்லாம் போய் எதிர்பார்த்து போகிறாங்க. நம்ம அந்த தாபா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போனது அந்த மாதிரி ஐட்டம். ஓ, இல்லையா, பரோட்டாலே ரெண்டு பரோட்டா, அக்கேல பரோட்டா, கிளி பரோட்டாலாம் போனீங்கன்னா வந்து அதாவது மதுரையில் தான் அந்த மாதிரி ஐட்டம் கிடைக்கும். ஆமாம், இங்கேயெல்லாம் வாங்கணுன்னா தாபா அந்த மாதிரி தான் போடும். ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக பசங்களுக்கு பொறுத்தளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னா காலேஜ் பக்கத்தில் இருக்கும், மோஸ்ட்லி ஒரு அஞ்சு ஆறு காலேஜ் இங்கே ஒரு லோக்கலில் இருக்கு. ஓகே, ஸோ பசங்க விரும்பி வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறத நான் காமிச்சேன். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. இந்த கடை எப்படி ஆரம்பிச்சிங்க? ஒன்றும் இல்லை,
நம்ம முத முத சைனீஸ் சைனீஸ் ஐட்டம் மட்டும்தான் லாக்டவுன் டயத்தில் சரிங்களா, லாக்டவுன் டயத்தில் சைனீஸ் ஐட்டம் மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம். பசங்களாம் வந்து விரும்பி கேட்டாங்க இந்த வெஜிடேரியன் ஐட்டம்ஸில் எல்லாம் கொடுக்குறீங்க, ஸோ தோசை அந்த மாதிரி டிஃபன்லாம் கொடுத்தா போதும் அப்படியே. ஸோ நமக்கு அது தெரியும், ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ மோஸ்ட்லி பிக்கப் ஆயிடுச்சு. ஓகே, அப்படின் போது கூட அடிஷ்னல் ஐட்டம்ஸ் போடலாம் அப்படிங்கிற நான்வெஜ் ஐட்டம் நான்வெஜ் தோசை ஓகே நேரம் போட்டு கொடுத்துட்ருப்போம். ஆ ஸோ அந்தபடியாக போயிட்டு இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லோரும் வாங்க கண்டிப்பாக கொடுப்போம். ஓகே, இன்னும் இதை விட ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த காலேஜ் பீக் டைம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஐட்டம்ஸ்லாம் போடுவோம். ஓகேண்ணா, இப்போ காலேஜில் க்ளோசிங் டைம் ஆயிருக்கு. ஆ வருஷமெல்லாம் போட்டு நல்லா க்ளோசிங் டைம் ஆயிருக்கு, ஐட்டம்ஸ் கம்மியாக இருக்குது. ஓகே, காலேஜ் ரீ ஓப்பன் டைமில் வாங்க இன்னும் ஐட்டம்ஸ் நிறையா இருக்கும். ஓகே, எல்லாருக்கும் வந்தால் கண்டிப்பாக கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது, வாங்க டைம். நான் இப்போ டிஷ்ஷோட பேர்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குது, துபாய் பொரோட்டா, அது தவிர வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பொரோட்டா, என்ன ரீசன் அது? ஒன்று ஒன்று அதெல்லாம் ஐட்டம்ஸ் இல்லை, எல்லா இடத்துலையுமே அந்த கேஜிஎஃப் பரோட்டா பரோட்டா அந்த மாதிரி பேர் எதுக்காக கொடுக்குறேன்னா அவங்களுக்கு கொஞ்சம் புரியணும், அது ஒரு அட்ராக்டிவாக இருக்கும், டிஃப்ரெண்டாக இருக்கும், ட்ரெண்டிங்காக இருக்கும். எடப்பாடி பரோட்டா, துபாய் பரோட்டா அப்படிங்கும் பேரே கொஞ்சம் ரீச்சபிளாக இருக்கும். ஓகே, அவங்களுக்கு பார்க்க ஒரு அட்ராக்ட், என்ன ஐட்டம்ஸ் கொடுங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். துபாய் பரோட்டான்றது எங்கிறத எடுத்துங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது எல்லாம் ஒரு ஆம்லேட்டில் வந்து இப்போ பர்கரு பீஸா அப்படிலாம் கொடுக்குறோம், டேரெக்டாக அந்த நேம் சொல்லும்போது என்னாகும் அவங்களுக்கு அந்த கான்செப்ட் வராது. ஸோ அதே மாதிரி புரோட்டாவில் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா, அந்த ஐடியா ட்ரை பண்ணி பார்த்தோம். நிறைய பேர் அதை கேட்குறாங்க, சரி அதுக்காக அதை நேமாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்க துபாய் போய் நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப நல்லா நல்லாச்சு. ஆமாம், வரவங்களுக்குலாம் ட்ரை பண்ணி நாங்களும் சொல்லியிருக்கோம். ஓகே ஓகே, நான் தான் எங்கே நான் பார்க்கலாம். தேங்க்யூ. நீ கறி சாப்பிடுவியா? கோழி கறி பரோட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், நானே சமைச்சு தரேன், நீ வா. என்ன